திருச்சித்திரக்கூட்டம் எது? சைவர்களுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முதல் இடம் பெற்றுள்ள சிதம்பரத்தை வைஷ்ணவர்களும் தங்களுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் என்கிறார்கள். பரமேஸ்வரன் நடராஜாவாக ஏக ஆட்டம் ஆடும் அந்த க்ஷேத்திரத்திலே, அந்த ஆலயத்திலேயே மகா மாயாவியான மகாவிஷ்ணு கோவிந்தராஜா என்ற பெயரில் ஒரே தூக்கமாக தூங்கிக் கொண்டே ஜகத் ரக்ஷணம் பண்ணுகிறார். இந்த சந்நிதிதான் திருமங்கையாழ்வாரும் குலசேகர பெருமாளும் மங்களாசாசனம் செய்துள்ள தில்லை சித்திரக்கூட்டம் என்கிறார்கள். ஆனால் சுவாமிநாதையருக்கோ இந்த திவ்ய தேசம் சிதம்பரம் இல்லை என்று அபிப்பிராயம். சித்திரக்கூட்டம் என்பது பெயரானால் அதில் உள்ள மூர்த்தி ராமச்சந்திர மூர்த்தியாகத்தானே இருக்கணும். பெயர் சித்திரக்கூட்டம், பெருமாள் கோவிந்தராஜா என்றால் பொருத்தமே இல்லையே என்று அவருக்கு யோசனை. சயனம் செய்யும் மகாவிஷ்ணுவே கோவிந்தராஜா என்று கிருஷ்ணராக ஆக்குவது மட்டும் சரியா என்றால் சரிதான். ஏனென்றால் கிருஷ்ணர் பூர்ணாவதாரம் என்ற முறையிலே அவரையும் மகாவிஷ்ணுவையும் ஒருவராகவே பாவிப்பது வழக்கம்தான். திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே கோவிந்தா தானே போடுகிறோம். ஐயரின் கவனத்தில் பதிந்த இன்னொரு விஷயம், சித்திரக்கூட்டத்தை பாடியுள்ள குலசேகரர் தம்முடைய பெருமாள் திருமொழியின் அந்த பாசுரத்தில் முழுக்க இராமாயண சம்பவங்களையே சொல்லி கொண்டு போவதாகும். ஆனபடியால் ராமரை மூலவராக கொண்ட இராமக்ஷேத்திரமாகிய வேறேதோ தில்லை சித்திரக்கூட்டத்தை தான் சிதம்பரமாக நினைக்கும் வழக்கம் வந்துவிட்டதா என்று ஐயர் ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு எதிர்கேள்வி கேட்கலாம். குலசேகர ராமனையே இஷ்டமூர்த்தியாக உபாசித்தவர். பூர்வத்தில் இவர் சேர நாட்டு அரசராக திருவஞ்சிக்களத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய போது இராமாயண உபன்யாசம் நடந்து அதிலே ஜனஸ்தானத்தில் இருந்த 14,000 ராட்சசர்களுடன் யுத்தம் செய்வதற்காக ராமர் தனி மனிதராக புறப்பட்டார் என்ற இடம் வந்தவுடன் இவர் பக்தி பரவசத்தில் கால பேதங்களை மறந்துவிட்டார். என் சுவாமி தனித்து போகவா, இதோ என் சேனைகளை திரட்டி கொண்டு கூட போவேன் என்று கிளம்பி இருக்கிறார். அவருக்கு அந்தா ராமமயமாக இருந்ததால் திருக்கண்ணபுரத்தில் கூடத்தான் கௌசல்யா தேவியின் பாவத்தில் குழந்தை ராமருக்கு தாலாட்டு பாடியிருக்கிறார். ஆகையால் கோவிந்தராஜாவையும் அவர் ராமராக பாடியிருப்பதில் ஆராய்ச்சிக்கான விஷயம் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இதிலே எனக்கு ஒரு கட்சியும் இல்லை. சுவாமிநாதையர் கருத்தை சொல்ல மட்டும் வந்தேன். அவர் அபிப்பிராயப்படி திருக்கண்ணபுரத்தில் பாடிய மாதிரி ஜென்ரலாக பொதுப்படையாக இல்லாமல் சித்திரக்கூட்டத்தில் பாடிய போது தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை என்று, இது ராமனின் மூர்த்தி இருக்கும் சந்நிதிதான் என்று திட்டமாக குறிப்பிட்டே காட்டியிருக்கிறது.